இதே நிலா ஒரு காலத்தில் உங்களையும் என்னையும் பைத்தியமாக்கி விட்டதல்லவா? இப்போது நம்மை பார்த்து ஏளனமாய் நகைக்கிறது. இல்லை இல்லை, நம் காதல் இன்றும் குறையாதிருப்பதைக் கண்டு ஆனந்த பரவசம் அடைந்து நம் மீது தன் பூர்ண சந்திரிகை பொழிகிறது. அதோ நம் மார்த்தாண்டன். மார்த்தாண்டா, என்ன ஆழ்ந்த யோஜனை செய்து கொண்டிருக்கிறாய்? ஒன்றுமில்லை, இந்த நிலா வெளிச்சத்தில் காட்டில் வேட்டையாடினால் எவ்வளவு இன்பகரமாயிருக்கும் என்று நினைத்தேன். இல்லை, இதைவிட நம் பகைவனை இப்போது சிறைப்பிடித்து வந்து இதோ இந்த மரத்தில் கட்டி வைத்து அடிப்பதை எனக்கு திருப்தி அளிக்கும். தேஷ், இதுதான் ஒரு சத்திரியனின் உணர்ச்சி. சிங்கத்தின் வயிற்றில் சித்தரும்பா பிறக்கும். அதோ நம் ஜெகதல பிரதாபன், அவன் விருப்பத்தையும் கேட்போம். பிரதாபா, இந்த நிலா வெளிச்சத்தில் உனக்கு திருப்தியை அளிக்கக்கூடிய விருப்பம் எது? ஏன் தயக்கம்? சொன்னால் கோபிக்க மாட்டீர்களே? எதற்காக கோபிக்கிறேன் சொல். உள்ளதை ஒழிக்காமல் சொல்லட்டுமா? சொல் பிரதாபா. ஒரு வசந்த மண்டபத்தில் இதே மாதிரி நிலா வெளிச்சத்தில் ஹம்சதூளிகா மஞ்சத்தில் நான் அமர்ந்திருக்கவும், அப்போது இந்திரகுமாரி இன்னிசை பாடவும், நாககன்னி பன்னீர் தெளிக்கவும், அக்னிகுமாரி ஆலவட்ட வீசவும், வருணகுமாரியின் கால்களை வருடவும் வாய்ப்பதுவே எனக்கு பூரண திருப்தி அளிக்கும். சிற்றின்பத்தை நாடும் சிறு நாய், யார் முன்னிலையில் இந்த அடாத வார்த்தைகள்? தங்கள் கட்டளையின்படி என் மனதில் தோன்றியது தானே நான் சொன்னேன் அப்பா. என்ன மன துணிச்சல்! அடே, நீ சொன்ன தவறுக்காக மன்னிப்பு கேட்கிறாயா? இல்லை, குழந்தையிடம்தானா தங்கள் கோபத்தை காண்பிப்பது? நாம் சொல்ல சொன்னதின் மீதுதானே சொன்னான். இவ்விஷயத்தில் நீ குறுக்கிடாதே. இவ்வளவு கேவலமான எண்ணமுடைய இவனால் நமது ராஜாங்கத்தில் உள்ள பெண்களுக்கே பெரும் தீங்கு விளையும். அடே, மறுபடியும் உன்னை கேட்கிறேன், உன் தவறை ஒப்புக்கொள்ளுகிறாயா இல்லையா? தவறா?
அப்படி ஒன்று நான் செய்யவில்லையே. கடைசி முறையாக கேட்கிறேன், உன் தவறை உணர்ந்து நாளை சூரிய உதயத்திற்குள் என்னிடம் வந்து மன்னிப்பு கேட்காவிடில் என் மகன் என்றும் பாராது உன்னை சிரச்சேதனம் செய்து விடுவேன். ஐயோ, விளையாட்டு வினையாய் முடிந்தது. அவன் வாய் தவறி ஏதோ சொன்னதற்காகவா இவ்வித கடன் தண்டனை? நாதா நாதா. கண்மணி, கண்மணி, நீ சொன்னது தவறு என்று ஒப்புக்கொண்டு அப்பாவின் மன்னிப்பு பெற்றுக்கொள்ளேன். அவரது பிடிவாத குணம் நீ அறியாததா? இதில் அர்த்தமில்லை. நெருப்பு என்றால் வாயா வெந்துவிடும். வேண்டாமடா, எனக்காக. அம்மா, வருவது வழி தங்குமா என்ன? இது விஷயத்தில் நான் சொன்னது சொன்னதுதான். அப்பா பிரதாபா, தாய் சொல்லை தட்டலாமா? கூடாதம்மா. ஆனால் உயிருக்கஞ்சி பொய் சொல்வது ஒரு சத்திரியனுடைய செய்கையா? அதிலும் வீரமாதாவாகிய தங்கள் உதரத்தில் உதித்த நானாவிதம் செய்வேன். தங்கள் மைந்தன் பொய் சொன்னான் என்று அபகாரி தங்களுக்கு வரலாமா? கண்ணே, பெத்த மனம் தித்து என்பது உனக்கு தெரியாதா? பிரதாபா, நீ இருந்தால் நானும் இருந்து விடுவேன். இதில் சந்தேகமே வேண்டாம். அம்மா, கேவலம் என் உயிருக்காக தாங்களா இப்படி கலங்குவது? அம்மணி, இதை தவிர தாங்களிடம் வேறு எந்த கட்டளையானாலும் அதை சிறமே கொண்டு நடக்க காத்திருக்கிறேன். நிச்சயமாகவா? அம்மா, நான் வாக்கு தவறுவேனா? அப்படியானால் இந்நகரை விட்டு வேற எந்த நகருக்காவது இப்போதே போய்விடு. அம்மா, உயிருக்கஞ்சி ஓடி ஒழிவதா? இது கோழைத்தனம் அல்லவா? அதெல்லாம் எனக்கும் தெரியும். நான் சொன்னது போல் நட. ஒருவருக்கும் தெரியாமல் ஊரை விட்டு ஓடுவதா? ஆம். அரசனாகியக்கு அஞ்சு ஓடி அர்ப்பன் என்று என்னை உலகோர் தூற்றுவார்கள் தாயே. இல்லை, தாய் சொல் தட்டாமல் நடந்த உத்தம புத்திரன் என்று உன்னை உலகோர் போற்றுவார்கள் கண்ணே. அப்படியானால் என் மனசாட்சிக்கு விரோதமாய் என்னை நடக்கும்படியாக கட்டாயப்படுத்துகிறீர்கள். உனக்கு இது இஷ்டமில்லையானால் இதோ இதனால் என்னை கொன்றுவிட்டு அப்புறம் எப்படியாவது நடந்து கொள். தாயே, நான் போகிறேன். இந்த பாவியை பிரிந்து நீ போகத்தான் வேண்டும். உன் ஜென்மத்தில் யார் உறவை பிரித்தேனோ அதன் பலனை அனுபவிக்கிறேன். கண்மணி, போய் வா. Thank you.
மனோகர சோலை மலைகளை தடவும் மனோகர சோ
என்ன ஆனந்தம்! என்னமோ அக்கா, நாம் நாலு பேரும் கூட பிறந்தவர்கள் மாதிரி நகமும் சதையும் போலவே சேர்ந்திருக்கிறோம். என்றைக்கும் இப்படி இருப்போமா? ஏன், நிச்சயமா இருப்போம். எப்படி முடியும்? நமக்கெல்லாம் கல்யாணம் ஆகிவிட்டா அப்போது? அதனால்தான் நான் கல்யாணமே செய்து கொள்ள போவதில்லை. ஏதோ என்னை பார்த்துச்சா இப்படி சொன்னவா? ரொம்ப பேர். ஆனா இதற்கு ஒரே ஒரு வழி இருக்கிறது. ஓஹோ, நாம் எல்லாம் சேர்ந்து ஒரே பெண் ஆகிறது தானே? என்னுடைய கேலி பிரபா, உன் யோசனைதான் என்ன? நாம் எல்லோரும் ஒரே புருஷனை மணந்து கொண்டா எப்போதும் இப்படி இடைபெறியாமல் இருக்கலாம். போடி போ, இது என்ன நடக்கிற காரியமா? ஏன் நடக்காது? சரி, நான் தான் பெரியவள். முதலில் நான் கல்யாணம் செய்து கொண்டவுடன் என் கணவரையே நீங்கள் மூவரும் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும். என்ன? அப்புறம் யாரும் வார்த்தை பேசக்கூடாது, பத்திரம். சரி, நேரமாகிவிட்டது, பாருங்கள் போகலாம். இந்த பக்கம் தானங்க வந்தா? நான் பார்த்தனே. இங்கயா வந்தா? ஆமாங்க. எங்கேயும் காணாமே, நான் என்ன செய்வேன்? அதை சொல்ல முத்து. ஐயோ, பொண்ணுக்கு கல்யாணத்தை வச்சு மாப்பிள்ள ஓடி போயிட்டான்னா உலகம் என்னடா நினைக்கும்? ஏதோ கெட்டு போன பொண்ணு போல இருக்கு, அதனாலதான் மாப்பிள்ள ஓடி போயிட்டான்னு எல்லாரும் சொல்லுவாங்களே. என்னங்க, முகூர்த்தத்துக்கு இன்னும் நேரம் இருக்குங்க, அதனால இன்னும் போய் தேடி பார்த்துட்டு வந்துடுவோம். அடா போடா போ, ஓடி ஓடி என் காலெல்லாம் வலிக்குது. அந்த முட்டா போய போனா போறான்டா. முட்டா பயலா, முட்டா பைய இப்படித்தான் புத்தாலுத்தனமா வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பானோ? அப்பா மருமகனே, இன்னும் முகூர்த்த வேலை தவறி போயிடலப்பா. எப்படியாவது வந்து தயவு செய்து குழந்தைக்கு தாலியை கட்டிவிட. முடியவே முடியாது. அப்படி சொல்லாதப்பா, மகா பாவம். ஏனா மருமகனே? முடியாது. என் பேச்ச கேளு மருமகனே. உழப்பு கட்ட மாமாவும் பொண்ண கட்டி கொள்ளும் கிழிச்ச பயனாதான் இல்லவே இல்லை. உழப்பு கட்ட மாமா பொண்ண கட்டி கொள்ளும் கிழிச்ச பயனாதான் இல்லவே இல்லை. ஒன்று என்னப்பா சொல்றேன் கேளு. மூக்கி அற மூக்கி மொச்ச கொட்ட பள்ளி போக்கிருக்கி தாலி போடவே மாட்டேன். மூக்கி யார மூக்கி மொச்ச கொட்ட பள்ளி போக்கிருக்கி தாலி போடவே மாட்டேன். வேற என்ன பண்ண போறேன் கேளு. போவ பழம் போலே, சாவிக்கல்ல போலே, குண்டுமணி போலே நான் கொண்டு வர போறேன். போவடா. என்னடா நல்ல பெண்ணை தேடி நாலு பேர் அறிய பல்லாக்கு தூக்கி பகல்வானம் விட்டு உள்ளபடி கல்யாணம் ஊரு மெச்ச செய்திடவே ஊழி கொண்டு ஒரு செப்பே அழகுண்டு பண்ணிய கருங்கல்ல தெய்வங்களே. மனமிறங்கி அருள்நல்ல செய்வீங்களே, மனமிறங்கி அருள்நல்ல செய்வீங்களே. Thank you.
அடி யாரியா நீங்க ஐயோ பசியா ஏ பசிக்குதா இந்தாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க அம்மா உங்களை பார்த்தா ராசா பிள்ளையாட்டம் இருக்க இப்படி தனியா சோறு தண்ணி இல்லாம இங்க எப்படி வந்தீங்க என்ன செய்யலாம் எல்லாம் விதியின் விளையாட்டு விதியாவது விளையாட்டாவது நான் சொல்றேன் கேளுங்க எனக்கு அப்பா அம்மா இல்ல ஒரு மாமா இருக்கான் அவனுக்கு ஒரு பெண்ணு மகா அவலட்சணம் அந்த பொண்ணை எனக்கு கட்டி வைக்க பார்த்தான் நான் என்ன செய்தேன் ஊரை விட்டே ஓடி வந்துட்டேன் விதின்னு இருந்தா நான் அந்த பொண்ணை தானே கட்டிக்கிட்டு ஊர்ல இருந்திருக்கணும் ஆமா என்ன செய்யலாம் மனசாட்சிக்கு விரோதமாக எப்படித்தான் நடக்க முடியும் நான் ஒரு ஐயோ என்னங்கதே என்ன இப்படி நான் என்ன செய்வேன் தண்ணி எங்க கிடைக்கும் தெரியலையே ஐயோ இந்த நான் எங்க இருக்கேன் மகனே பயப்படாதே என் வீட்டில் தான் இருக்கிற யாரை பார்க்கிறாய் தண்ணீர் கொண்டு வர சென்ற எனது நண்பனை வருவான் இப்படி உட்கார் அண்ணே ஏது குடிசே வேற இடத்துக்கு வந்துட்டமா இல்லையே அதே மரம் இங்கதான் அண்ணன் படுத்திருந்தாரு அப்ப குடிசை ஏது ஒருவேளை அப்பவே இருந்திருக்கும் நாம தான் கவனிக்கல போல இருக்கு எப்படி கவனிக்கல இப்படிதானே வந்தேன் அப்ப வெத்த வழியா இருந்தது என்னடா இது இந்திரஜாலமால இருக்கு மரம் மட்டும்தான் முளைக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன் இது புடிசை முளைச்சிருக்கே கடவுளே இது என்னன்னு ஒண்ணு எனக்கு ஒண்ணுமே புரியலையே ஒருவேளை அண்ணன் பார்த்து விடுவோம் ஆகையால் வேறு விதியின்றி என் அண்ணனின் வார்த்தைக்கு மறுமொழி சொல்ல முடியாமல் பேடி போல் வந்து விட்டேன் நீ உன் அண்ணையின் சொற்படி நடந்ததால் உனக்கு யாதொரு குறைவும் உண்டாகாது கவலைப்படாதே அடே இங்க எப்படி வந்தீங்க நான் தான் அப்பா இந்த பிள்ளையை இங்கே அழைத்து வந்தேன் இந்த அம்மா யாரு இந்த காட்டில் இருக்கும் என்னை யார் என்று உனக்கு எப்படி சொல்வது அவரவர்களுக்கு இஷ்டமான பெயர் கொண்டு என்னை அழைப்பார்கள் அப்போ நாங்க ரெண்டு பேரும் எப்படி கூப்பிடுறது அம்மான்னு கூப்பிடுறோம் உங்களுக்கு வயசு அதிகமாயி போச்சே சரி நான் போய் கஞ்சி காய்ச்சி கொண்டு வருகிறேன் ஆமா நான் போகும்போது இந்த குடிசை கிடையாது இப்ப எப்படி வந்தது அதுதான் எனக்கும் தெரியவில்லை அடே அதுக்குள்ள கஞ்சி காய்ச்சி கொண்டு வந்துட்டாங்களே மந்திரம் போல இல்லவா இருக்கு அப்படி ஒன்றும் இல்லை சாப்பிடுங்க ஆஹா அமிர்தம் மாதிரி இல்லவா இருக்கிறது இல்லவே இல்லை என்ன அதை விட மேலா இருக்குன்னு சொல்றேன் ஓஹோ இந்த தம்பி உனக்கு என்ன உறவு உறவாவது துறவாவது
அவர் அரசகுமாரன், நான் ஆண்டி. எனக்கு அரசனும் ஆண்டியும் ஒன்றுதான். அன்புதான் தெரியுது. தாயே, திக்கற்ற எங்களுக்கு சமயத்தில் செய்த இந்த உதவிக்கு நாங்கள் என்ன கைமாறு செய்ய போகிறோம்? குழந்தைகளே, எங்கு புறப்படுகிறீர்கள்? உங்களுக்கு நல்ல காலம் வரும் வரை நீங்கள் இருவரும் சகோதரர்களைப் போல் இங்கேயே இருங்கள். நல்லது தாயே. சடுதியில் ஓட்டிடுவோம், படுகையில் மேத்திடுவோம், ஆனந்தமாக பது பாடலாம், பரமானந்தமாக பது பாடலாம். நாம் படுகையில் மேத்திடுவோம், சிதழில் வயலில் மேய்ச்சல் தரையில், கடமுலாவிய நீர் நதிக்கரையில், கடமுலாவிய நீர் நதிக்கரையில், படுகையில் மேய்த்திடுவோம். வானமளாவிய பல்மூறு மரங்கு, வானமளாவிய பல்மூறு மரங்கு, மருந்து பாடும் பறவைகள், வானமளாவிய பல்மூறு மரங்கு, மருந்து பாடும் பறவைகள். கானகம் மலை வீழும் வெள்ளருவி, கானகம் மலை வீழும் வெள்ளருவி, கண்க வரும் அழகு, கண்க வரும் அழகே. காணாததை இன்று கண்டவன் போலவே, காணாததை இன்று கண்டவன் போலவே, கத்துகிறாய் பொழுது சாயுதே. காணாததை இன்று கண்டவன் போலவே, கத்துகிறாய் பொழுது சாயுதே, சும்மா சுற்றுகிறாய் வயிறு காயுதே. குடிசைக்கு ஓடிடுவோம், ஆனந்தமாக பசு மாடலாம், பரமானந்தமாக பசு மாடலாம், நம்ம குடிசைக்கு ஓட்டிடுவோம். என்னது?
நீ வா, அங்கே போகலாம். ஐயோ, நான் வரல. என் முதுகுக்கு அவ்வளவு பலம் கிடையாது. கும்பலங்க குளிக்கிற இடத்துக்கு என்ன எனக்கு வெக்கமா இருக்கு. வேண்டாம் வேண்டாம், என் சேரையை கொடுத்து விடு.
தோடாதேடா உன்னை விட்டால் எந்த நூலுயிர் வாடுமே என்னை விட்டோடாதேடா உன்னை விட்டால் எந்த நூலுயிர் வாடுமே என்னை விட்டோடாதேடா கண்டே வாடா கட்டி கரும்பே வாடா கண்டே வாடா கட்டி கரும்பே வாடா கை நிறைய வெண்ணெய் தருவே கை நிறைய வெண்ணெய் தருவே திரும்பி பா கை நிறைய வெண்ணெய் தருவே திரும்பி பா என்னை விட்டோடாதேடா கண்ணா என்னை விட்டோடாதேடா Thank you.
அழகைப்பார். உன் அழகை பார்ப்பதா, அந்தரங்கத்தை பார்ப்பதா? கண்ணா, என்னை சிலையாக்கா பார்த்தாய்? கண்ணா, நான் விளையாட்டுக்கல்லவா சொன்னேன். இனி உன்னை நம்பி ஏமாறுவேனா? கண்ணாளா, அழகு அமரத்துவம், அதை அவமதிக்காதீர்கள். எங்கே, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். அண்ணா, நீ எந்த உருவில் தோன்றினாலும் உன்னை விடமாட்டேன். இவ்வளவு ஆசையை வைத்துக் கொண்டான் என்னை சிலையாக்கி விட்டாய். அது என் அறியாமையால் நடந்த அனர்த்தம். உன் மாயவித்தை எல்லாம் இன்று என்னிடம் பலிக்காது. சுந்தரா, உங்கள் கண் பார்வை என் கல் மனதை கரைத்து விட்டது. இனி என் கையில் இருந்து நீங்கள் தப்பிவிட முடியாது. இனி என் கையில் இருந்து நீங்கள் தப்பிவிட முடியாது. மனதில் ஏதோ வேறு ஞாபகம் போல் இருக்கிறது. குழந்தா, ஏன் இந்த முகவாட்டம்? ராத்திரி தூக்கம் இல்லையா? ஆம் தாயே, ஏதேதோ சித்திரமான சொப்பனங்கள். ஓஹோ, என்னென்ன கனவுகள்? எனக்கு வெட்கமா இருக்கிறதுமா. என்னிடம் கூடவா வெட்கம்? சும்மா சொல்லம்மா. கண்டேன், கண்டேன் அவரை. யாரை? அவரைத்தான் அம்மா. அவர் என்றால் யார் என்று எனக்கு எப்படி தெரியும்? அவர்தான் என் சேலையை களவாடியவர். கடைசியில் கனவில் தான் ஆகப்பட்டானா? ஆமாம் மணி, அவருடைய தோற்றம் என் ஹிருதயத்தில் அப்படியே பதிந்து விட்டது. என்ன, நேற்று வெறுப்பு, இன்று விருப்பு. நல்ல உலகம். அது இருக்கட்டும், இப்படி சொல்லி அவன் மீது பழி வாங்க நினைத்திருக்கிறாயா? பழி வாங்கவா? இல்லை, அவர்தான் இனி என் பதி. நான் செய்த குற்றங்களுக்காக அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பேன். ஓ, அப்படியா? சரி, தெய்வாதினத்தால் அந்த சுந்தரனையே நீ அடைந்தா அவனையும் உன்னுடன் தேவலோகம் அழைத்து போய் விடுவாயோ? அம்மா, என் பதி உள்ள இடம்தானே எனக்கு தேவலோகம். குழந்தா, உன் கனவு நினைவாகட்டும். நீ போய் ஸ்நானம் செய்து வா அம்மா. Thank you.
அடட, இது என்னப்பா இது? அந்த அம்மா போன திசைக்கு ஒரு நமஸ்காரம் போடுறேன். அந்த புண்ணியவதியால ராத்திரி எல்லாம் இந்த மாட்டு கொட்டகையில என்ன கொசுக்கடி. இந்த பாருங்க, ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அடடே, உள்ளே கொடுத்துட்டு போயிட்டாளா பாட்டி? இப்படி கொல்ல புள்ளே, களவாணி புள்ளே, கொல்ல புள்ளே. பாட்டி, அந்த அம்மா வரும்போது கைய வீசிட்டு வந்தாளே, இப்ப குழந்தை ஏது? இந்த குழந்தைதான் உன் அண்ணன். என்னது, அண்ணனா? ஏன் அண்ணனா? ஐயோ, அன்னைக்கு கல்லாக்குனா இன்னைக்கு குழந்தை ஆக்கியிருக்கா, இனி என்னென்ன ஆக்க போறாளோ? பாட்டி, அப்போ அண்ணன் தம்பியாவே தான் இருப்பாரா? இருந்தால் என்ன, நல்லதுதானே? இல்லைன்னு யார் சொன்னா? பாட்டி, வயசு அதிகமா போயிட்டா குழந்தை மாதிரின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா நீங்களும் ஒரு குழந்தை. அண்ணன் தான் குழந்தை ஆயாச்சு, என்னையும் குழந்தை ஆக்கிடுங்க. மூணு பேரும் விளையாண்டுகிட்டே இருக்கலாம். சித்ரா, நீ கவலைப்படாதே, இதோ பார் உன் அண்ணன். அண்ணே, அண்ணே, நீங்க மனுஷன் இல்ல, தேவர். ஆமா, தேவரே தான். கல்லாகுறீங்க, அப்புறம் குழந்தையாகுறீங்க, பழையபடியும் இப்படி வந்துடுறீங்களே. அடா அடா அடா, விசித்திரா, எல்லாம் நமது பாட்டினர்கள் தான். தாயே, தாங்க தான் நீங்கள் பிரத்யட்ச தேவதை. எங்கே சசிரேகா? நீரோடைக்கு சென்றிருக்கிறார், சீக்கிரத்தில் வந்து விடுவார். அப்படியானால் நான் மறுபடியும் குழந்தையாக வேண்டியதானா? சும்மா கிடைப்பாளாது சுமாரி. ஓ, அதோ வர்றாளே. ஆம்,
அழிய வந்தால் வேறு என்ன வெகுமதி கிடைக்கும்? நீங்கள் தெய்வத்மை கொண்ட திவ்ய புருஷர் என்று எண்ணி என் மனதை தங்களுக்கு பறிகொடுத்த என்னை சாகசக்காரி என்று கூறவும் உங்களுக்கு மனம் துணிகிறது. நல்லது, எந்த தடாகத்தில் நீராடை உலகிற்கு வந்தேனோ அந்த தடாகத்திலேயே என் உயிரை மாய்த்துக் கொண்டு பேயாக மாறி ஏறும் உங்களை பீடிப்பேன். விடமாட்டேன். சசிரேகா, நில், பதறாதே. சசிரேகா, உன் மனதை பரிசோதித்தேன் என்று உண்மையில் நான் உன்னை வருக்கவில்லை. இனி நீயே என் மகாராணி. ஆஹா, இன்றே தன்யனானேன். அம்மா, இந்த வாலிபன் யார்? இங்க எப்படி வந்தான்? எங்கே என் குழந்தை? எங்கே அம்மா என் குழந்தை? இவர்தான் குழந்தை. மீண்டும் கனவு கண்டு மிரளுகிறாயா என்ன? இவனா குழந்தை? சற்று நேரம் கழித்தால் என்னையும் குழந்தை என்று கூப்பிடுவாய் போல் இருக்கிறது. தாயே, தேவலோகத்தைச் சேர்ந்த எனக்கும் புரியாத மர்மமாயிருக்கிறது தங்கள் செய்கை. அது இருக்கட்டும், என் குழந்தையை என்னிடம் கொடு. இல்லாவிட்டால் நான் சொல்லுகிறபடி செய். தங்கள் சித்தம் என் பாக்கியம். உன் மனதை கவர்ந்த இவன் என் மகன்தான். தேவர்களுக்கு எவ்விதத்திலும் தாழ்ந்தவன் அல்ல. உலகம் போற்றும் உத்தமனாக போகும் சுந்தர தீரனை நீ மணந்து கொள்ள வேண்டும் என்பதே எனது கோரிக்கை. அமிர்தம் அருந்த மறுப்பாருண்டா? சித்ரா, அண்ணே. ஐயோ, பயப்படாதே குழந்தா, இவனும் என் மகன்தான். நீங்கள் இருவரும் இனப்பிரியா தம்பதிகளாய் மங்களமுடன் வாழ்வீர்களாக. ஆமா, நீ சொல்வது சரியே. குடும்பஸ்தனான பிறகு ஏதாவது ஒரு பதவியில் அமர வேண்டியதுதான். உன் இஷ்டப்படி உன் மனைவியுடனும் சிநேகிதனுடனும் தேசாந்திரம் போய் வா. நான் தடுக்கவில்லை. ஆனால் நீ வேட்டைக்கோ அல்லது யுத்தத்துக்கோ போகும்போது என்னை நினைத்தால் உன் காலில் நான் மறைத்து வைத்திருக்கும் சேலை உன் கைக்கு வரும். அதை உன் நம்பிக்கைக்கு பாத்திரமானவரிடம் பத்திரப்படுத்தி வைத்து விட்டு போக வேண்டும். இதை மட்டும் மறந்து விடாதே. அப்படியே தாயே. சித்ரா, பிரயாணத்திற்கு எல்லாம் இதுக்குள்ளே அடங்கி போச்சு. தாயே, எங்களுக்கு விடை தந்து ஆசீர்வதித்து அருள வேண்டுகிறோம். நாங்கள் அயல் தேசத்தவர். ஏதாவது ராஜாங்கத்தில் உத்தியோகத்தினாடி என் குடும்பத்துடன் புறப்பட்டேன்.
தாங்கள் யார் என்பதை அறியலாமோ? நான் சூரகர்மன், இந்த விஸ்வரஞ்சிதபுரத்து பிரதானி. மன்னிக்க வேண்டும், தங்களை இன்னார்ந்து அறியாமல். உங்களை பார்த்தால் நல்ல ஸ்திரீயில் இருந்தவர்கள் போல் தெரிகிறது. எமது அரசர் மகா தர்மிஷ்டர். வேட்டைக்கு வந்த அவர் சமீபத்தில் தான் தங்கியிருக்கிறார். நான் அவரிடம் உங்களை பற்றி சொல்லி வேண்டிய ஏற்பாடுகள் செய்கிறேன். நீங்கள் இங்கே இருங்கள், இதோ வருகிறேன். மகாராஜா, நான் தண்ணீர் கொண்டு வர சென்றேனே, அங்கு ஒரு அபூர்வ ரத்னத்தை கண்டேன். என்ன, நதிக்கரையில? ஆம், அது நவரத்தனங்களிலும் நளினமான ஒரு ஜீவரத்னம். நீ சொல்வது ஒன்றும் விளங்கவில்லையே. அது ஒரு வனிதாரத்னம். பெண் என்றால் அவளைத்தான் சொல்ல வேண்டும். ஆஹாஹா, என்ன அழகு! யாரோ அப்பரிசே வந்திருக்கிறார். அப்படியா? நான் அவளை பார்க்க முடியுமா? ஆஹா, சரி வா. இவளை போல் ரூபவதியை நான் இதுவரையில் பார்த்ததே இல்லை. இவளை நான் எப்படியும் அடைந்தே தீர வேண்டும். இது என்ன பிரமாதம்? ஆனால் நான் சொல்லுகிறபடி செய்ய வேண்டும். இதற்காக நீர் என்ன சொன்னாலும் சரி, செய்கிறேன். ஐயா, எமது அரசர் ஒப்புக்கொண்டார், உமக்கு பெரிய உத்தியோகம் கிடைக்கும். புறப்படுங்கள். மகாராஜா, நான் சமூகத்தில் பிரஸ்தாபித்தது இவரை பற்றித்தான். நல்லது, உண்மை எமது ராஜாங்க சேர்விக்காரராக நியமித்திருக்கிறோம். நாளை முதல் நீர் உத்தியோகத்தை வகித்து வரலாம். சித்தம் பிரபு. போன காரியம் என்னவாயிற்று? போன காரியம் ஜெயந்தான். என்ன உத்தியோகம்? ராஜாங்க சேர்விக்காரன் பதவி. மாதம் 1000 வராகும். நமக்கு இவ்வளவு பெரிய மாளிகை கொடுத்திருக்கும் பொழுதே அரசர் தங்களுக்கு பெரிய உத்தியோகம் தான் கொடுப்பார் என்று எனக்கு தெரியும். எங்கடா? இதோ மோகனா, உனக்கு பெரிய அதிர்ஷ்டம் வந்திருக்கிறது. டேய், எங்கே மோகனா? ஐயோ, கூடவே வந்தாங்க, அப்படியே போயிட்டாங்க போல் இருக்க. போயிருப்பாளா? போய் பிடித்து இழுத்துக்கொண்டு வா. அவ்வளவு தூரத்துக்கு நான் வச்சுக்க மாட்டேனுங்க. நமஸ்காரம் மோகனா. ஏது நமஸ்காரம் தடபுடலா இருக்கு? கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் போய்விட்டது. அரண்மனையில வேலைக்கு இருக்கிறனா யாருக்கு பயப்படணும், எதுக்கு பயப்படணும்? அப்படியா? என்னை கண்டால் கூட பயம் இல்லை. உங்களுக்கு பயப்படாம முடியுமா? எனக்கு மட்டுமா பயம்? நம்ம ஊர்ல உள்ள பொம்பளைங்களுக்கே பயம். உங்க பேரை சொன்னா போதும், ஓடி போய் ஒளிஞ்சுக்குவாங்க. சரி, எதுக்கு கூப்பிட்டீங்க? உன்னால் ஒரு பெரிய காரியம் ஆக வேண்டும். நம் மகாராஜாவுக்கு ஒரு ஆபத்து வந்து விட்டால். என்ன? மகாராஜாவுக்கு ஆபத்தா? ஐயோ, நமது மகாராஜா கொஞ்ச நாள சரியான ஆகாரமும் நிதிரையும் இல்லாமல் படுத்த படுக்கையா இருப்பது உனக்கு தெரியாதா? ஐயோ, எனக்கு தெரியாதுங்களே. என்ன உடம்புக்கு? உடம்பிற்கு ஒன்றும் இல்லை, மனக்கவலைதான். மகாராஜாவுக்கு மனக்கவலையா? ஆம், அந்த மனக்கவலை தீர்க்கும் மருந்தை கொண்டு வர உன்னால் தான் முடியும். எனக்கு ஒண்ணும் புரியலீங்களே. நமது ராஜாங்கத்திற்கு புதிதாக வந்திருக்கும் சேர்வக்காரன் மனைவி மகா ரூபவதி.
அவள் மீது நமது மகாராஜா முகம் கொண்டு விட்டான். ஆமா, அதுக்கு நான் என்னங்க செய்யறது? அவசரப்படுகிறாயே. நீ அந்த சேர்வக்காரன் மனைவிக்கு தோழி போல் அவன் வீட்டிலிருந்து மகாராஜாவின் பெருமைகளை எல்லாம் அவளுக்கு சொல்லி அவள் அவர் மீது ஆசை கொள்ளும்படி செய்ய வேண்டும். நல்ல வேலைதான். ஆனா அந்த அம்மா சம்மதிக்கணுமே. மோகனா, உன்னால் முடியாதது உண்டோ? இந்த மகாராஜாவை இது உனக்கு பரிசாக கொடுத்திருக்கிறார். மகாராஜாவுக்காக எதையும் செய்ய வேண்டியது என் கடமைதான். என்னால் ஆன மட்டும் முயற்சிக்கிறேன். அம்மா, வீடெல்லாம் நல்லாதான் இருக்கு. அண்ணனுக்கு இந்திர மக கிடைச்சது, எனக்கு ஒரு யமதர்ம மகளாவது கிடைக்கப்படாதா? சே, அதுதான் ஒரு குறை. இப்போ இல்லறம் அல்லது நல்லறம் அல்லன்னு வேற சொல்லியிருக்காங்க. சரிதான், அண்ணன் செஞ்ச மாதிரி இந்த குளங்களுக்கு போய் குளிக்கிற பொம்பளைங்க சேலையை திருடினாதான் முடியும். அதுக்கும் பாட்டி தயவு வேணுமே. பாட்டி, 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 கூப்பிடுறது காதல உழலியா? அட, ஒன்னத்தான். ஏய், என்ன பார்த்தா உனக்கு பாட்டி மாதிரி தெரியுதா? என்னடா இது? தென்னை மரத்துல தேள் கொட்ட புன்ன மரத்துல நெறி கட்டின மாதிரி இருக்கே விஷயம். இருக்கு இருக்கும். யாரு நீ? உன்னை பார்த்தா அசல் ஊருக்கார மாதிரி இருக்க. இங்கேயே உட்காந்துருக்க. உனக்கு எந்த ஊரு? ஓடி. ஓடியா? இது என்ன? இது தட்டையம்மா தலையில போட்ட? என்ன தைரியம் உனக்கு ஓடி நீ பேசுறதுக்கு? அடடே, ஒன்ன சொல்லலம்மா, ஊரை கேட்ட மறுபடியும் என் ஊரு விதமாவே போடி. அத சொன்னா இப்படி அடிக்கிறே. ஐயோ, அப்படியா? தெரியாம அடிச்சுட்டேன். அழாத அழாத, ஆம்பளை இப்படி அழலாமா? நிஜமா அழுதேன்னு நினைச்சுக்கிட்ட நீ? என்னது பொம்பளைங்க அழுது ஆம்பளைங்களை ஏமாத்திடுறது இல்ல, அத மாதிரி ஆம்பளை அழுது பொம்பளை ஏமாத்த முடியுமான்னு பார்த்தேன். முழு வெற்றி. அப்படியா? உன்னை என்ன செய்யறப்பா? என்ன வீட்டுக்குள்ள போற? போப்படாதா? போயிடுவியா? யாரு வீடுன்னு நினைச்சுக்கிட்ட? உங்க ஊருக்கு புதுசா வந்திருக்காரு சேவக்கார ஐயா, அவர் வீடு தெரியுமா? அவருக்கு நான் பெரிய சிநேகிதன், அதனால இப்ப என் வீடு மாதிரி தான். அப்படியா? நான் யாரு தெரியுமா? அவர் மனைவிக்கு இன்னையில இருந்து தோழியா இருக்கும்படி என்ன மகாராஜா அனுப்பிச்சிருக்காரு. இப்ப என்ன சொல்றேன்? சொல்றதுக்கு என்ன இருக்கு இனி அதுல? நான் வந்து அவருக்கு தோழன், நீ வந்து அம்மாவுக்கு தோழி. தோழ தோழி என்ன பொருத்தமா இருக்கு பாரு. சோசியக்காரன் எல்லாம் பாக்குறானே பொருத்தம். இது இல்ல பொருத்தம்னே. எல்லாம் பாட்டியா இருக்கும். பாட்டியா? கோபிச்சுக்காத. நீ வந்து யம தர்ம மகதா. சீவா, ஏம்மா, நான் ஏதாவது கேட்டா கோச்சுக்க மாட்டீங்களே? நான் எதற்காக கோபித்துக் கொள்ள வேண்டும்? சும்மா கேள். ஏம்மா, உங்களை பார்த்தா பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க மாதிரி இருக்கே, ஏன் இப்படி தேசாந்திரியா புறப்பட்டீங்க?
அந்த கதை ஏன் இப்போது? ஏம்மா இப்படி வருத்தப்படுறீங்க? இல்ல, அந்த ராமாயணம் இப்ப எதற்காக என்றுதான் சொன்னேன். அது எப்படியே இருக்கட்டும், இனி உங்களுக்கு நல்ல காலம்தான். மகாராஜா இந்த மேல உசுரா இருக்காரு, ரொம்ப சந்தோஷம். உனக்கு இங்கு வருவதற்கு முன் என்ன வேலை? அரண்மனையில வேலை. ஓ, மகாராணியின் தோழியா? என்னம்மா இப்படி சொல்றீங்க, இன்னும் மகாராஜாவுக்கு கல்யாணமே ஆகலையே. அப்படியா? மகாராஜா சிறுவயதுக்காரரா? ஆமாம்மா, அவர் அழகுக்கும் குணத்துக்கும் தகுந்த பொண் கிடைக்காம இன்னும் கல்யாணமே செய்துக்கல. அவரை பார்த்தா யாரோ மன்மதன் சொல்றாங்களே, அப்படி இருப்பார். நீங்க பார்த்தது இல்லையா? பார்த்தீங்கன்னா? நான் எதற்காக அவரை பார்ப்பது? பார்த்தால் என்னம்மா, ராஜ தரிசனம் பாப விமோசனம்னு ஊர்ல உள்ள ஜனங்கள்லாம் அவரை பாக்குறாங்களே. இருக்கலாம், ஆனால் எனக்கு என் கணவர் தான் ராஜா, கடவுள், எல்லாம். அப்போ நம்ம ராஜாவை நீங்க பார்க்கவே மாட்டீங்களா? மோகனா, இந்த பேச்சை என்னிடம் இனி நீ பேச வேண்டாம். என்னம்மா விளையாட்டுக்கு பேசினா எப்படி கோச்சுக்கிறீங்களே? சரி, இன்னமே நான் உங்ககிட்ட பேச போறதே இல்லை. மோகனா, நீ மகா கிட்டிக்காரி, அதற்குள் காரிச்சு முடித்து விட்டாயே. அவள் நமது வழிக்கு வந்து விட்டாளா என்ன? வருவா, ஆனா கொஞ்சம் காலமாகுங்க. இவ்வளவு காலமாகும்? அது எப்படிங்க சொல்ல முடியும், மெதுவாதான் காரியம் கைகூடும். இவ்வளவுதானா உன் சாமர்த்தியம்? பார்க்கிறாயா, அவளை நாளைக்கே விட கொண்டு வர செய்கிறேன். அது உங்களால முடியலாம், பலாத்காரமா கொண்டு வர்றது ஒரு பெரிய காரியங்களா? பலாத்காரம் இல்லாமலே அவளை இங்கு கொண்டு வர முடியும் என்பது நீ காண்பாய். உன்னில் மயங்காத பெண்களும் உண்டா? ஏன் இல்லாம, உத்தமிகள் இல்லாமலா பொழுது விடியுது பொழுது முடியுதுங்க. அந்த அத்தை பாட்டிகளை எல்லாம் எனக்கு வேண்டாம். அப்பேற்பட்ட அருந்ததி போன்றவளை நீ பார்த்தது உண்டா? ஏனுங்க, நம்ம சேர்வகாரையா புஞ்சாதியும் அப்படிப்பட்டவளா தான் இருக்கான். நம்ம மகாராஜா பெருமையெல்லாம் எடுத்து சொன்னேன். ஆஹா, எங்க மகாராஜா அபிமானம் இருந்தா இந்த நாட்டுக்கே நீ பெரிய மகாராஜாவே பல தடவை சொல்லி பார்த்தேன், எதுவும் அவ காதுல ஏற வழியா இல்ல. எப்ப பார்த்தாலும் தம் புருஷன்தான் அரசன், தெய்வம், சம்பத்து எல்லாம் அவன்தாங்க சோதனம் பண்றத தவிர நம்ம வழிக்கு. இருந்தாலும் நாளா வட்டத்துல அவ மனச மாத்திடலாம்னு நினைக்கிறேன். அவள் மனம் எப்பொழுது மாறுவது? மன்னனின் மனக்கவலை எப்பொழுது தீருவது? அவள் பெரிய ராங்கிக்காரியாகத்தான் இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் என்னை கண்டதும் எனக்கு மரியாதை செய்யாமல் ஓடி ஒளிவாளா? அவள் கணவன் இருக்கும் வரையில் தானே அவள் அருந்ததி, அதன் பிறகு என் கைப்பந்துதானே. இந்த குரூரகர்மன் கருத்துக்கு தோல்வியா? இந்த குரூரகர்மன் கருத்துக்கு தோல்வியா? மயிலே மயிலே என்றால் இறகு போடுமா என்ன? நமது வேலையை ஆரம்பித்து விட வேண்டிதான். ஆமாம், சேர்வைக்காரன் இப்படி வந்து விடுவான். சேவகனை அனுப்பியிருக்கிறேன். மகாராஜா அவர்களுக்கு என்ன? மகா பயங்கரமான தலைவலி. எவ்வளவோ சிகிச்சை செய்தும் பிரயோஜனம் இல்லை. மேலும் இப்பொழுது அவரது பிராணன் உமது கையில் தான் இருக்கிறது. என்ன, என் கையில? நாகவிஷம் இருந்தால்தான் மகாராஜா பிழைப்பார். அதை நீர்தான் கொண்டு வர வேண்டும். நாகவிஷம், அது நாகலோகத்தில் அல்லவா கிடைக்கும்? உம்மால் கொண்டு வர முடியுமா முடியாதா? அரண்மனையின் உப்பை சாப்பிடும் நீர் சித்தம். கொண்டு வருகிறேன்.
அரண்மனையில் என்ன நேர்ந்தது சொல்லுங்கள். நேர்ந்தது என்ன? உன்னை விட்டு பிரிய நேர்ந்ததுதான். என்ன, என்னை விட்டு பிரிவதா? ஆம், மகாராஜாவுக்கு கடுமையான தலைவலி. மகாராஜாவுக்கு தலைவலி, அதற்கு நீங்கள் ஏன் என்னை விட்டு பிரிய வேண்டும்? நாகவசத்தை கொண்டு வரும்படி எனக்கு கட்டளை. தலைவலிக்கு மாதா விஷமா? கொண்டு வருவதாக வாக்கும் கொடுத்து விட்டேன். இதற்காக தாங்கள் கவலைப்பட வேண்டாம். சற்று பொறுங்கள், இதை கொண்டு போய் நான் சொன்னபடி செய்யுங்கள். Thank you.
இது நம் சசிரேகாவின் லிகிதம். அவள் கணவர் வந்திருக்கிறார். யார் அங்கே? புற்றுக்கு வெளியில் நின்று கொண்டிருப்பவரை சீக்கிரம் அழைத்து வாருங்கள். பிரபு, தங்களை நாகலோகத்திற்கு அழைத்து வரும்படி உங்கள் மகாராஜாவின் கட்டளை. அப்படியே. வாரும் ஈரசிகாமணியே, வாரும். தாங்கள் வந்த காரியத்தை அறிந்து கொண்டேன். ஆனால் ஒரு வேண்டுகோள், தாங்கள் இன்று எங்களுடன் தங்கி நாளை தினம் போக வேண்டும். தங்கள் இஷ்டம் போல் ஆகட்டும். வாருங்கள். கொஞ்சம் நின்று இருந்தா மண்டை உடைஞ்சு போயிருக்கும். காணா ஆளு அழகாதான் இருக்கா, அடிக்க வர்றாளே. அடி மோகனா. என்னப்பா? ஓஹோ, நீ எப்படி வந்துட்ட? எப்படியா? இத பாரு. ஓ, இப்படிதான் இருக்கு உன் மூளையும். அம்மா, ஏன் கட்டி பிடிச்ச? இரு இரு, நானு இதுக்குள்ள போய் பாக்கட்டும். போல அம்மா, கட்டி கட்டி அப்படிக்க. நீ கல்யாணம் ஆகலன்னு சொன்னீங்க. கல்யாணம் ஆகலன்னா கட்டி பிடிக்கிறதோ அவனா? என்னடி அம்மா கூட்டு சொன்னாங்கம்மா. ஏண்டி, உனக்கு கல்யாணம் ஆயிருக்கா? இல்லம்மா. இல்லையா? ஐயா, கல்யாணம் ஆகலையா? ஜாக்கிரத, இந்த குறும்பெல்லாம் என்கிட்ட வச்சுக்க கூடாது, தெரியுமா? போடி. மல்லிகா, நான் அவரை பார்க்க முடியுமாடி? நீ எப்படியாவது அவரை இங்கு அழைத்துக் கொண்டு வருகிறாயா? அவர் எங்கிருக்கிறாரோ, நான் எப்படி கூட்டிக் கொண்டு வருகிறது? மல்லிகா, தூக்கத்திலும் ஜோதி வீசு முகம் படைத்த இவர் யார்? இவர்தான் தங்கள் தமக்கி சசிரேகா தேவியின் கணவர். இவரா சசிரேகாவின் கணவர்? நான் தான் பெரியவள். முதலில் நான் கல்யாணம் செய்து கொண்டவுடன் என் கணவரையே நீங்கள் மூவரும் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும். என்ன? அப்புறம் யாரும் வார்த்தை பேசக்கூடாது, பத்திரம். ஆம், இவர் எனக்கு உரியவர்தான். என்ன, இவர் என் எண்ணத்திற்கு இணங்க வேண்டுமே. இவரிடம் பேசவும் முடியாது, அயர்ந்த நித்திரையில் இருக்கின்றாரே. இவரது நித்திரை கலைப்பதா கஷ்டம்? நான் போகிறேன். ஓடி, எனக்கு வெட்கமா இருக்கிறது. அப்படியானால் அவர் ஆசையை மறந்து விடுங்கள். கடைமுறை இல்லாமல் உள்ள புகுந்தவர் யாரே?
நினைத்தால் ஆகாத காரியம் உண்டா? துளைந்தார் வாரம் சேர்வக்காரரே, நீர் சென்ற காரியம் காயா படமா? சத்தியமே தெய்வம் என நம்பிய எனக்கு என்றும் தோல்வியே இல்லை. இதோ கடுமையான விஷயம், இது இங்கு திறக்கலாகாது. அரண்மனைக்கு வெளியே வாருங்கள். அப்படியா? சரி போவோம். எப்படியோ விஷத்தை கொண்டு வந்துட்டானே. அப்படியா? இதோ பாருங்கள். ஐயோ, அதை திறக்க வேண்டாம். அதை திறந்தால் நாமும் அரண்மனையும் பஸ்மீகரமாக விடுவோம். வீணாய் பிதற்றாத. இல்லை மகாராஜா, முதலில் சேர்வக்காரன் வார்த்தையை நான் நம்பவே இல்லை. அவனோட நகருக்கு வெளியே சென்று இதை திறந்தவுடனே பச்சை பசையிலிருந்த மரம் செடி கூட்டி எல்லாம் கருகி விட்டது. உடனே இதை வாய் கொண்டு ஓட்டி. அப்படி என்றால் அதை இங்கேயும் கொண்டு வந்தார். உடனே துளைத்து விட்டுவா. சீக்கிரம் Thank you.
அடி துரோகி, கேள்விப்பட்டேன் உன் சங்கதி எல்லாம். என்னங்க இப்படி சொல்றீங்க? நான் என்ன செஞ்சேன்? என்ன செய்தாயா? நண்டை சுட்டு நிறைய காவல் வைத்தது போல் உன்னை உளவரை அனுப்பினேனே. அனுப்பிச்சதுக்கு என்னங்க? என்னவா அந்த வாயாடி விசித்திரனுடன் சிங்கார விளையாட்டில் இறங்கி விட்டாயாமே? ஐயோ, நான் நல்லதுக்கு பாடுபட போய் எனக்கு இந்த கெட்ட பேர் தான் நான் கிடைக்கணும். இந்த நீலித்தனமெல்லாம் இங்கு பலிக்காது. சொல்லு உண்மை. சொல்றேன், கோவிச்சுக்க மாட்டீங்களே? இல்ல சொல்லு. கல்லில இருந்து நாறு உரிச்சாலும் உரிக்கலாம் போல் இருக்கு. அந்த புண்ணியவதி வாயில இருந்து நமக்கு அனுகூலமா ஒரு வார்த்தை கூட வராது போல் இருக்கு. அதனால பகையாளி குடிய உறவாடி கெடுக்கணும்னாப்புல அந்த வாயாடி ஐயா மேல பிரியமா இருக்கிற மாதிரி நடிச்சு அவரு மூலமா அந்த பொம்பளைய சரிப்படுத்தலான்னு சும்மாவது அவரோட உறவாடிட்டு இருக்கேன். இது தெரிஞ்சிக்காம யாரோ உங்ககிட்ட என்னமோ சொல்லி இருக்காங்க, அத நீங்க நம்பிக்கிட்டு எனக்கு என்னமோ பட்டம் கொடுக்க வர்றீங்களே. ஓ, அப்படியா சமாச்சாரம்? அதுவும் நல்ல யுக்திதான். மறந்தேன், நீ நடிப்பில் மகா கெட்டிக்காரி என்பதை. ஜாக்கிரதை, நடிப்பு கடைசியில் உண்மையாக மாறிவிட போகிறது. நல்லா சொன்னீங்களே. என்ன? அடா 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 அடா, என்ன அழகு! என் ஆயுசுல இந்த மாதிரி அழகிய பார்த்ததே இல்லை. அதனால் தானே நமது மகாராஜா அவள் மீது மோகம் கொண்டு விட்டார். அந்த அம்மாளை சொல்லலீங்க, இப்போ வேறொரு மின்னல் கொடி வந்திருக்கா. என்ன, மற்றொருத்தியா? ஆமாங்க, அவருக்கு ரெண்டாவது சம்சாரம். மோகனா, நீ சொல்வது உண்மைதானா? என்னங்க, உங்ககிட்ட பொய் சொல்லுவனா? யார் இவன்? எப்படி இவனுக்கு வித பெண்கள் கிடைக்கின்றார்கள்? ஒருவேளை ஊரார் பெண்களை அபகரிக்கும் வெளிச்சோரனாக இருப்பானோ? அப்படிதானுங்க இருக்கணும். இல்லாட்டி ஊரு பேரு தெரியாத இந்த அனாமதைய பேர் வழிக்கு யார் பெண்ண கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்கன்னு? எல்லாம் ஒரு நன்மைக்குத்தான். கடைசியில் இவர்கள் எல்லாம் நமது மகாராஜாவுக்கு தானே. இம்முறை அவன் என்னிடம் தப்புகிறானா பார்ப்போம். சரி, நீ போய் வா. இப்போது அவனுக்கு மற்றொரு மனைவி வந்து சேர்ந்தாளா? முதல் மனைவி விட சுந்தரவதியா? நாம் நினைத்ததற்கு மாறாக அவன் திரும்பி வந்ததும் நமக்கு அனுகூலம் தான். எப்படி? ஆடு கொடுப்பது இடையனுக்கு லாபம். அதுபோல் கடைசியில் அவனது இரு மனைவியரும் தங்கள் காலடிக்குத்தான் அர்ப்பணம். மனோராஜ்யம், அவன் ஏமாந்தால்தானே? அவன் உயிருடன் இருந்தால் அல்லவா ஏமாந்திருக்க? நாகலோகத்திற்கு போய் மீண்டு வந்திருக்கிறான், ஞாபகம் இருக்கட்டும். நாகலோகத்திற்காவது அவன் போய் திரும்பியதாவது? வீண் குரலி, எங்கே ஒழித்து வைத்திருந்த பெண்ணை அழைத்து வர இந்த சந்தர்ப்பத்தை அவன் உபயோகப்படுத்திக் கொண்டு காற்றில் உள்ள ஒரு ஜோகியிடம் ஏதோ ஒரு கடும் விஷத்தை வாங்கி கொண்டு விட்டான். இம்முறை பாருங்க. மகராஜ், சேர்வைக்காரர் வந்திருக்கிறார். சரி, இங்கு வர சொல். ஏன், மகாராஜாவுக்கு திரும்பவும் தலைவலி வந்து விட்டதா என்ன? நாகவசம் இருக்கிறதே, அதை மகாராஜா கடுமையான வைத்தபதியால் கஷ்டப்படுகிறார். அரமனை வைத்தியர் அரை காசு கூட பிரயோஜனம் இல்லை. மகரணியின் பிச்சு இருந்தால் அதை கொண்டு மருந்து செய்து குணப்படுத்தி விடுவதாக சொல்லுகிறார். மகரணி? மகரமின் நடுசமுத்திரத்தில் அல்லவா இருக்கும்? நாகலோகம் சென்று திரும்பிய தங்களுக்கு நடுசமுத்திரம் என்ன பிரமாதமா? அன்னை அருளால் அவ்விதமே இருக்கட்டும். நீர்தான் அதை கொண்டு வர வேண்டும். இது மகாராஜா ஆக்கி. மகாராஜா ஆக்கி எப்படி நான் கொண்டு வருகிறேன். இப்போதே பிரேதக்கிழ வந்து விட்டதான் முகத்தில். சாக துணிந்தவனுக்கு சமுத்திரம் முழங்கால் ஆடம் வந்து போகிறான். பிரதாபா, இனி நீ நரகத்தில் உள்ள பெண்களோடு சூழ்த்திரு. போ, போ சீக்கிரம். போனவர் இன்னும் வரவில்லையாக்கா?
விட்டார். அரசருக்கு முன்பு தலைவலி, இப்போது இப்போது காக்கா வழியா இருக்கும். ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீர்கள்? நடு சமுத்திரத்திற்கு போவது எப்படி என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன். நடு சமுத்திரத்திற்கா? எதற்காக? மகரமீன் பிச்சு கொண்டு வந்தால் மன்னனின் வயிற்று வலி தீருமா? அவருக்கு இன்னும் என்னென்ன வழி வர காத்திருக்கிறதோ நமக்கு என்ன தெரியும்? காமதேனவும் கற்பகத்தரவும் இருக்கும் இடத்தில் உதித்த எம்மை உயிர் துணைகளாய் கொண்டுள்ள தாங்களா இதற்கெல்லாம் வருந்துவது? அக்கா, நாம் இருவரும் சேர்ந்து நமது சித்தப்பா வருண பகவானுக்கு லிகிதம் எழுதி கொடுத்து அனுப்புவோம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். அவர்கள் இருவரையும் கூட்டிக்கொண்டு சேர்வக்காரன் வீட்டுக்கு போய் அந்த வாயாடி பயலை கட்டி போட்டு விட்டு அவன் மனைவி அப்படியே தூக்கி கொண்டு விட வேண்டும். ஆமா, அந்த ஆளுக்கு பொஞ்சாது இல்லைங்களே. மடப்பயலை, நான் சொன்னது சேர்வக்காரன் மனைவி. அப்படிங்களா? அப்படியானா இப்பவே தூக்கிட்டு வந்துருவோம். இப்பொழுதல்ல, நடுஜாமத்து அவளை அப்படியே அரண்மனை அந்த புறத்து கொண்டு வர வேண்டும். அப்போ நீங்களும் வந்தாதா? நான் வராமலா? ஓ, சரிங்க. என்ன விசேஷம்? மகாராஜா, நம்ம ஊரே போயிடுச்சுங்க. என்னடா அது? ஆமாமுங்க, நெசந்தானுங்க. நீங்க வந்தா வந்து பார்த்துக்கிடுங்க. விஷயத்தை சொல்லாமல் ஏதேதோ பிதற்றுகிறார்கள். என்ன என்று கேளு. என்ன நடந்தது சொல்லுங்கள். சத்தியமா சொல்றேனுங்க, பெரிய மீனுங்க. ஆமாங்க, அதுதானுங்க. விஷயத்தை சொல்லுங்கள் சீக்கிரம். ஐயோ, பயமா இருக்குதுங்க. நடு கடல்ல இருக்கிற பெரிய மீனுங்க நம்ம கரைய பார்த்து வந்துகிட்டு இருக்குதுங்க. அது வந்துட்டா நம்ம ஊரையும் மகாராஜாவையும் மந்திரி ஐயாவையும் எங்களையும் அப்படியே முழுங்கி மென்னு தின்னு கொண்டு போடுங்க. இது என்ன விபரீத காலம்? நடு சமுத்திரத்தில் இருக்கும் திமிங்கல இனத்தை சேர்ந்த மீன் கரைக்கு எப்படி வந்தது? அத்தோட கூடங்க நம்ம சேர்வக்கார ஐயா இல்லைங்க. அவங்க பணப்பழா மினுமினு சகசோதிய ஒரு சின்ன அம்மா அவங்கள படவுல ஏத்திக்கிட்டு வாராருங்க. சரிதான், நமது சேர்விக்காரன் மகரமீன் பிச்சுக்கு பதிலாக மகரமீனையும் கொண்டு வந்து விட்டான். அத்துடன் மற்றொரு பெண்ணை அடித்து வருகிறானா? அசகாய சூரனே அவன். சரி, நீங்கள் போங்கள். அந்த மீனை துரத்த உடனே ஏற்பாடு செய்கிறேன். தெரிவிக்காரரே, நமது மகாராஜா அவர்களுக்கு வைத்திய வலி குணமாகி சுகமாக இருப்பதை சந்தோஷமுடன் தெரிவிக்கிறேன். அந்நாளில் சஞ்சீவி கொண்டு வர சென்ற ஹனுமார் சஞ்சீவி பர்வதத்தையே கொண்டு வந்தது போல் மகரமீன் பிச்சுக்கு பதிலாக மகரமீனையே கொண்டு வந்து விட்டது. மிகவும் சந்தோஷம். ஆனால் அதை கண்டு நமது பிரஜைகள் எல்லோரும் பயப்படுகிறார்கள். ஆகையால் அதை கரையை விட்டு உடனே துரத்திவிடும். ஆக்யம் Thank you.
தங்களை உடனே அழைத்து வரும்படி மகாராஜா கட்டளை. சரி, இதோ வருகிறேன், நீ போ. பாவம், இம்முறை அரசருக்கு என்ன வழியோ? பாக்கி உள்ளது ஒன்றுதான் நமக்கு அவருக்கும். என்ன அது? பொறுத்துத்தான் பாருங்களேன். தாங்கள் அரசரின் துருவெண்ணங்களை அறிவீரா? மோகனாவை கேளுங்க. அவளை கேட்பானேன், அவர்களது சூழ்ச்சிகள் எல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் அறம் இல்லும் என்பதை மறந்து விடாதீர்கள். நான் அரண்மனைக்கு சென்று வருகிறேன். வாரம் வாரம், உமது பிரதாபம் ஈரேழு லோகங்களும் பிரகாசிக்க வேண்டும் என்பதே எமது விருப்பம். அதற்கென்றே ஒரு திட்டம் வகுத்திருக்கிறோம். இதை அவர் செய்து முடித்தால் நமது மட்டிலா மகிழ்ச்சிக்கும் புகழ்ச்சிக்கும் பாத்திரமாவார். ஏன், இவரை நமது குலதெய்வமாகவே கொண்டாடலாம். இவ்வித புகழ்ச்சியை தாங்கும் சக்தி அடியனுக்கு உண்டோ என்று அஞ்சுகிறேன். இல்லை இல்லை, எமது புகழ்ச்சிக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் மேற்பட்டவரே நீர். திட்டம் என்னவோ கட்டளையிடுங்கள். உமக்கு கட்டளையிட நாங்கள் அருகதையற்றவர்கள். அதை எங்கள் வேண்டுகோளாகவே நீர் கொள்ள வேண்டும். இதோ இருக்கும் ஓலச்சீட்டுகளை பார்த்தீரா? ஆம். இவை அதை எம்மை விட்டு மடிந்து மேலுலகம் சென்ற தாய் தகப்பன் பாட்டன் முதலியவர்கள் சேமமறைய எழுதப்பட்டவை. அவர்களை நீர் சென்று கண்டுபிடித்து இவ்வோலைகளை கொடுத்து அவர்கள் கொடுக்கும் பதில்களை வாங்கிக் கொண்டு வர வேண்டும். என்ன, இறந்து போனவர்களிடம் இருந்தா? ஆம். என்ன யோசிக்கிறேன்? இது என்னால் சாத்தியமா என்றுதான் யோசிக்கிறேன். உமக்கு எதுவும் சாத்தியம்தான். என்ன ராஜா ஆக்கியை தவறாக என்ன வேண்டாம். ராஜா ஆக்கியை மீற நான் கனவிலும் கருத மாட்டேன். சரி, எப்போது புறப்பட தீர்மானம்? நல்லது மகாராஜா, நாளை உதயத்தில் அரண்மனை எதிரில் ஒரு பெரிய பள்ளம் தோண்டி அதில் தீமுட்டி வையுங்கள். தீமுட்டுவதா? எதற்காக? இந்த ஓலைகளுக்கெல்லாம் பதில் கொண்டு வர. நீர் கூறுவது ஒன்றும் புரியவில்லையே. இந்த பொய்யுடல் கொண்டு மேலுலகம் போக முடியாது. ஆகவே தயக்கம் இல்லாத சொல்லுங்கள். இந்த ஓலைக்கட்டுடன் தீயில் குதித்து மெய்யுடல் கொண்டு மேலுலகம் போக வேண்டும். அதை நாங்கள் பார்க்க முடியுமோ? ஊனக்கண்ணால் பார்க்க முடியாது, ஞானக்கண்ணால் பார்க்கலாம். சரி, உம் இஷ்டப்படியே நாளை காலையில் அக்னி குண்டம் தயார் செய்யப்படும். பதிலை எதிர்பார்ப்பவர்கள் எல்லோரும் நாளை உதயத்திற்கு வரும்படியாக அவன் உடல் காணப்படவில்லையே. உடல் வெந்து சாம்பலாகிவிட்டால் நம் கண்ணுக்கு எப்படி புலப்படும்? அக்னி பட்ட மாத்திரத்தில் வெந்து சாம்பலாகிவிட முடியாது. இதை பற்றி ஏன் வீண் வாதம்? நாளை காலை வரை பொறுத்திருந்து பிறகு பேசுவோம். சொல்ல. அவளுக்கு உங்க மேல ரொம்ப பிரியம் தான், வெளியே காட்டிக்க மாட்டா. பிரியம் தானா? பின்ன நான் போய் பேசினா சண்டைக்கு வர்றாளே. அவ ஒரு மாதிரி குணம், நான் சொல்றபடி கேட்டா உங்க வழிக்கு வந்துருவா. அப்படியா? எப்படி? அவளை கண்டதும் சிரிக்க கூடாது, அவளோட சந்தோஷமா பேசக்கூடாது, முகத்தை எப்ப பார்த்தாலும் கருப்பாகவே வச்சுக்கணும். இப்படி எல்லாம் இருந்தா நாளைக்கே தானா வந்து பேசுவா. நான் வர்றேன். அவளை கண்டதும் சிரிக்கப்படாது. நான் அது சரி, அவளோட சந்தோஷமா பேசப்படாது. நான் அது சரிதான், முகத்தை
எப்ப பார்த்தாலும் கருப்பாவே வச்சுக்கணும்னு சொன்னாலே அது எப்படி? அதுதானே புரியல. கோகிலா கோகிலா சந்தோஷமா பேசுவேன் நினைச்சுக்கிட்டியா? ஒன்னே வசியப்படுத்துற வழி இப்பதான் கண்டுபிடிச்சேன். ஆமா, ஆமா, என்ன வசியப்படுத்துறதுக்கா இந்த வேஷம்? ஆமா, இன்னைக்குதானே நீ என்ன பார்த்து சந்தோஷமா சிரிக்கிற. பாரு வசிய மருந்த. ஓ, வசிய மருந்து பூச்சிருக்கியா? ஐயோ பாவம், உன் மனசு ஏன் இப்படி கெட்டு போச்சு? சொல்லட்டுமா? சொல்லு. வந்து நான் நீ சொல்ல மனம் துணியலையே. அப்ப துணிஞ்ச அப்புறம் சொல்லு. இல்ல இல்ல, சொல்லிடுறேன். சொல்லு. உன்னை கண்ட பிறகு மனம் சொன்னபடி கேட்குதில்ல. உன்னை கண்ட பிறகு மனம் சொன்னபடி கேட்குதில்ல. என்னை கண்டதும் உன் மனம் அது என்ன பண்ணுது? என்னை கண்டதும் உன் மனம் அது என்ன பண்ணுது? கண்ணுக்கே தூக்கம் இல்ல, காரிகையும் ஏக்கம். கண்ணுக்கே தூக்கம் இல்ல, காரிகையும் ஏக்கம். ஏக்கத்திற்கும் உந்தன் தூக்கத்திற்கும் இந்த ஏந்திழி நான் என்ன செய்யட்டும்? ஏக்கத்திற்கும் உந்தன் தூக்கத்திற்கும் இந்த ஏந்திழி நான் என்ன செய்யட்டும்? நோக்கம் தெரிந்து நடப்பதை விட்டு நீ கேக்குறாய் என்னன்று சொல்லட்டும். நோக்கம் தெரிந்து நடப்பதை விட்டு நீ கேக்குறாய் என்னன்று சொல்லட்டும். சொல்லாமல்ல தெரிய நகஜோசியம் எதுவும் படிக்கல. சொல்லாமல்ல தெரிய நகஜோசியம் எதுவும் படிக்கல. கொல்லாமலே கொல்லுறாய் கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கல. கொல்லாமலே கொல்லுறாய் கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கல. பிடிக்கலையோ அதுக்கல்லம்மா? பிடிக்கலையோ அட அதுக்கல்லம்மா? பின்னே எதுக்கு இப்போ இங்கே என்ன ஏன்? அட அதுதான் தெரியல. முடியாது வெளியே போ, முடியாது வெளியே போ. போது பெண்ணுமானுடன் நின்னு பேசினார் என்ன எண்ணுவார்? பெண்ணுமானுடன் நின்னு பேசினார் என்ன எண்ணுவார்? நமக்கு ஒரு நாளைக்கு தான் நடக்கும் மெம்பார் தீபி வச்சு. நமக்கு ஒரு நாளைக்கு தான் நடக்கும் மெம்பார் துண்டும் கூட வச்சு. அதென்ன கல்யாணம்? கடவுள் கிருபையால் நாம் நால்வரும் ஒன்று சேர்ந்து வாழும் பாக்கியம் பெற்றோம். ரத்னா, நாம் தயாரித்துள்ள ஓலைகளை கொண்டு வா. ஒவ்வொருவருக்கும் தகுந்தபடி பதில் எழுதியிருக்கிறோம். அவர்கள் அதை பார்த்தவுடன் அவர்களை கூட்டிக் கொண்டு போகும்படி உங்களை கெஞ்சுவார்கள். அப்பொழுது நமது காரியம் நிச்சயமாக முடியும். நான் மீண்டும் தேவலோகம் சென்று நாளை காலையில் அக்னி குண்டத்தில் தோன்றி உங்கள் யோசனை பிடி நடக்கிறேன். ஆச்சரியம், இவர் மனுஷர் இல்ல, யாரோ ஒரு தேவன்.
என் தந்தையை கண்டீரா? பார்த்தேன். அவர் சொர்க்கத்தில் சௌக்கியமா இருக்கிறார். தங்களை பார்க்க மிகுந்த ஆவல் கொண்டிருக்கிறார். என் மனைவி என்ன சொன்னாள்? அந்த அம்மாள் பாவம் நரகத்தில் இருக்கிறார்கள். நரகத்தில் இருந்தாலும் தங்கள் பேரிலே ஞாபகம். தாங்க சென்றால் அவர்களை மீட்டு சுவர்க்கத்துக்கு அனுப்ப முடியுமா? எல்லோரும் பதில் ஓலைகளை பெற்றீர்கள் அல்லவா? எனக்கு விடை கொடுங்கள். தேவலோகம் சென்று திரும்பி வந்த தாங்கள் தேவாம்சம் பொருந்தியவர் என்பதில் சற்றும் ஐயமில்லை. எனக்கு ஒரு உபகாரம் செய்ய வேண்டும். என்ன அது? தாங்கள் சென்று வந்தது போல் நானும் சொர்க்கத்திற்கு வந்து என் தந்தையாரை பார்த்து பேசி வர விரும்புகிறேன். மகானுபவா, எனக்கும் அவ்வித ஆவல் உண்டு. மனோதிடம் உண்டானால் என்னை போல் தேவலோகம் போவது சாத்தியமே. தாங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறோம். இப்போது நான் மீண்டும் ஈசன் அனுக்கிரகத்தால் அக்னியை உண்டாக்குகிறேன். அதில் நான் குதித்ததும் நீங்களும் என்னை பின்பற்றி குதிக்க வேண்டும். அப்படியே செய்கிறோம். பார்ப்பதும் பாரமையா, என்னை பார்ப்பதும் பாரமையா, கடலினையே கேட்டி நீ என்னை பார்ப்பதும் பாரமையா, கடலினையே கேட்டி நீ என்னை பார்ப்பதும் பாரமையா. Thank you.
இனி நீதான் இந்த தேசத்துக்கு ராஜா. ராஜாவா? நானா? என்னத்துக்கு என்ன? நான் என் தாய் தந்தையர்களை பார்க்க வேண்டும். எனக்கு பதிலாக நீதான் இந்த ராஜ்யத்துக்கு அரசனாக இருக்க வேண்டும். விசித்திர மகாராஜாவுக்கு ஜெய். விசித்திர மகாராஜாவுக்கு ஜெய். விசித்திர மகாராஜாவுக்கு ஜெய். அக்கா, நாம் எங்கே போய் கொண்டிருக்கிறோம்? நமது மனோரஞ்சிதபுரத்திற்கு. மனோரஞ்சிதபுரமா? எங்கிருக்கிறது இதோ? நீ போய் ராணி அழைத்து வா. இது என்னது? இது என்னத்துக்கு போட்டு இப்படி விசாரணும்? இதெல்லாம் காத்த காணும். அப்புறம் என்ன இதுக்கு? அது அலங்காரத்துக்கு. அலங்காரத்துக்கு அவங்க ரெண்டு பேர் இருக்காங்களே, அது போதும். அதையே பார்த்துட்டு இருக்கலாம். சேவகா, ராஜ்யத்தை எப்படி நடத்துறதுன்னு எனக்கு தெரியல. யாராவது ஒரு மந்திரி வேண்டாமோ? இங்க என்னத்துக்குங்க? என்னத்துக்கா? ஆமா, யாராவது ஒரு புத்தாலியாவது இருக்கட்டும். ஏண்டா, மந்திரிக்கு என்ன சம்பளம் கொடுக்கணும்? 5000 வராகன்னு கேட்பாங்க. அவங்க ஆயுஸ் பூராவா? இல்லைங்க, மாசத்துக்கு. ஐயோ, மாசம் 5000 வராகன்? ஒரு பெரிய கடையில கணக்கு எழுதுற கணக்கு பிள்ளைக்கு மாசம் 5 வராகன் தானே சம்பளம்? அதை விட மந்திரிக்கு அதிகமான வேலையா? இல்லைங்க. 5000. 5000. 5000. அடே, சம்பளத்துல வார்த்தையே நல்லா இல்லையே. பிரபு, மகாராணி வந்து விட்டார்கள். பெண்ணே, ஏன் இவ்வளவு நேரம்? யார் இது? இவர்கள் தான் மகாராணி, பழைய ராஜாவின் மனைவி. ஓஹோ, சும்மா உட்கார். இன்னும் என்ன துக்கம்? அவர் தான் போய் ரொம்ப நாள் ஆயாச்சு. என்னை எதற்காக அழைத்து வர சொன்னீர்கள்? ராஜா போயிட்டாலும் ராணிக்கு இந்த இடம் எப்பவும் சொந்தம் உண்டு. நீ இஷ்டப்பட்டா இன்னும் ராணியாவே இருக்கலாம். அதுலயும் நியாயம் இருக்கு. இந்திரலோகம் தெரியுமா? அங்க இந்திரன் அடிக்கடி மாறுவானே தவிர இந்திராணி ஒன்னேதான். அதனால நான் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் என்னிடம் பேச வேண்டாம். ஐயோ, உனக்கு என்ன வயசாயிட்டுதா? நீ கன்னி பொண்ணு. கண்ணி பொண்ணு, நீ வந்து இந்த மாதிரி ஆம்பளைங்க இருக்கிற இடத்துக்கு வரலாமா? அறிவில்ல, இனிமே அப்படியெல்லாம் வராத. போ, போனா போயிடு. ராணி, பார்த்தாயா? பார்த்தேன். இங்க என்ன பேச்சு? அந்த புறத்துக்கு வாருங்கள். எந்த புறத்துக்கு? என் அந்த புறத்திற்கு. ஐயோ, கோபித்து கொண்டு போகிறாளே, நான் என்ன செய்வேன்?
என் தாயா? அம்மா, அம்மா, அம்மா. அம்மா, அம்மா, என்ன தெரியவில்லையா? நான் தானுமா தங்கள் குமாரன் ஜெகதல பிரதாபன். என் கண்மணி பிரதாபனா? இங்கே? அம்மா. பிரதாபன் தான். கண்ணே, உன்னை எங்கெங்கு தேடினேனடா? அம்மா, தங்களுக்கு கெதுநேர காரணம்? அப்பா எங்கே? எங்கே செல்லுவேன் இறைவா? நான் எங்கே செல்லுவேன் இறைவா? என் உரை உன் செவியேறாதோ எங்கும் இறைவாய். எங்கே செல்லுவேன் இறைவா? என் உரை உன் செவியேறாதோ எங்கும் இறைவா. மங்காத மனோ திடமும் அபரஞ்சி தங்க மணி மகுடமும் எந்த மங்காத மனோதிடமும் அபரஞ்சி தங்க மணி மகுடமும் மறைந்தின்றி தங்குமிடவும் குளிர் தாங்கும் உடையுமின்றி தங்குமிடவும் குளிர் தாங்கும் உடையுமின்றி தாரம் ஒரு கூறம் குமாரம் ஒரு கூறமாய் தாரம் ஒரு கூறம் குமாரம் ஒரு கூறமாய் தவிக்கும் கீதையின் சொல்லுவேன் ஆபத்திற்கு தவிக்கும் எவரும் இல்லையே ரவிக்கும் இதயன் சொல்லுவேன் ஆபத்திற்கு தவிக்கும் எவரும் மன்னர். ஐயா, தாங்கள் யார்? இந்த தௌர்பாகியனின் பெயர் தங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களையும் உங்க மகன் ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வர சொல்லி எங்க மகாராஜா உத்தரவு. உமது அரசர் எங்களை அழைத்து வர சொன்னாரா? நாங்கள் என்ன குற்றம் செய்தோம்? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. வாங்க. ஐயோ, இது என்ன விபரீதம்? பட்ட காலிலே படும், கெட்ட குடியே கெடும் என்பது போல் இங்குமா ஆபத்து? அப்பா, என் மனைவி விறகு விற்க சென்றிருக்கிறாள். வந்தவுடன் நாங்கள் இந்த ஊரை விட்டே போய்விடுகிறோம். தயவு செய்து எங்களை தொந்தரவு செய்ய வேண்டாம். உங்களுக்கு ஒன்றும் ஆபத்து வராது. மகாராஜா இந்த பல்லாக்கில் உங்களை கூட்டு வர சொன்னார். ஆண்டவன் விட்ட வழி. வாருங்கள். அரசே, இது என்ன அபச்சாரம்? தாங்களா இந்த பெருந்தினை வணங்குவது? தெரியவில்லையா நம் கண்மணி பிரதாபனை? விலாசபதி, பிரதாபா! இந்நாம்புறம் பிரதாபனின் மனைவியர்கள். தீர்க்க சமங்கிலி பவா. அப்பா, இனி தாங்கள் தான் என் நாட்டுக்கு அரசன். வாருங்கள். நம்மை போனோரே பாயசாலிகள் உண்டோ? பகை வரெஞ்சும் பிரதாபம் மிகுந்த பிரதாபனை அடைந்த பாயசாலிகள் உண்டோ? பகை வரெஞ்சும் பிரதாபம் மிகுந்த பிரதாபனை அடைந்த பாயசாலிகள் உண்டோ? லாக்ய குணமும் மணந்த பாயசாலிகள் உண்டோ? பால்வழி
பிரதாபன் தன் விருப்பத்தை வெளியிட்டதற்கு அப்படி கடிந்து கொண்டீர்களே, இப்பொழுது என்ன சொல்லுகிறீர்கள்? நமது குழந்தை மட்டும் இல்லாவிட்டால் நம் கதி என்னவாயிருக்கும்? பொடி பைத்தியக்காரி, நான் மட்டும் அவனை கோபித்திராவிட்டால் அவன் இந்த நிலைமைக்கு வந்திருப்பானா? அதை ஜெமினி அம்மா, நான் வேட்டைக்கு சென்று திரும்பி வரும் வரை இதை பத்திரமா எடுத்திருக்க வேண்டும். வேறு எவரிடமும் இதை கொடுக்க கூடாது. இதை இவ்வளவு பத்திரமாக வைத்திருப்பதற்கு காரணம்? அது ஒரு தேவ ரகசியம், பிறகு சொல்கிறேன். அண்ணனுக்கு என்னமோ ஆபத்து தான். பாட்டி, நான் கண்ட சொப்பனம் நிஜமா முடிஞ்சுட்டா நான் என்ன செய்வேன்? என்னங்க, அண்ணனுக்கு ஒரு ஆபத்தும் வராதுங்க. நீங்க இப்படி சாப்பிடாம இருந்தா உடம்பு இழைச்சு போகுமே. இப்படி கவலைப்படுறீங்களே, இந்த பழத்தையாவது சாப்பிடுங்க. வாங்க. என்னங்க, இந்த வெள்ளரிக்காய தின்னு இந்த இளநியாவது திங்களே. எனக்கு ஒண்ணும் வேண்டாம். இந்த பலா பழம் தரட்டுமா? ஐயோ, எனக்கு வேண்டாமே. நான் போய் அண்ணனை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிட்டு வர்றேன். நீங்க போக வேண்டாம். சேவகா, ஆளுகளை எல்லாம் அனுப்புனியா? ஓ, நாலா பக்கத்துக்கு ஆளுகளை அனுப்பிச்சிருக்கேன். நீயும் போய் பாத்துட்டு வா. சரிங்க. என்ன மாமி, கண்ணில் ஏதேனும் தூசி விழுந்ததோ? இல்லை, என் வலக்கண் அடிக்கடி துடிக்கிறது, அவ்வளவுதானே? இல்லை, ஸ்திரீகளுக்கு வலது கண்ணும் தோளும் துடித்தால் அது ஏதேனும் துன்பத்திற்கான அறிகுறி என்பார்கள். இனிமேலும் தங்களுக்கு துன்பமோ? மும்மூர்த்திகள் போல் மூன்று குமாரர்கள் உங்களுடன் இருக்க உங்களுக்கு துன்பம் அளிக்க துணிவார் யார்? அதிலும் எங்கள் நால்வரையும் மனைவிகளாக கொண்டு வீர சிகாமணி தங்கள் அருகில் இருக்கும் போது காலகாலனும் உங்கள் எதிர்வர துணிவானா? கவலை வேண்டாம் மாமி, இன்று நாங்கள் உங்கள் கூந்தலை வாரி ஜடத்துள்ள போகிறோம். ஆமாம், இதோ பாருங்கள், உங்கள் கூந்தலில் சுட்ட மலர்கள் தொடுத்து வந்திருக்கிறோம். கண்மணிகள், இது என்ன தொந்தரவு? நான் என்ன உங்களைப் போல யுவதியா ஜட போட்டுக் கொள்ள? இதற்குள் கிழவியாகிவிட்டீர்களா என்ன? நல்ல வாலிபர்களான மூன்று பிள்ளைகளுக்கு தாயார் என்று உங்களை எவர் சொல்ல முடியும்? எங்களுக்கு என்னமோ ஆசையா இருக்கிறது, அதை நீங்கள் தடுப்பானேன்? சரி சரி, உங்கள் இஷ்டப்படியே செய்யுங்கள். உங்கள் மீது உள்ள அளவு கடந்த அன்புதானே இவற்றுக்கு காரணம். எங்கள் பதியிடம் இவ்வளவு சுதந்திரம் கொண்டாடுகிறோமா பார்த்தீர்களா? அவனிடம் இல்லாத அன்பும் சுதந்திரமுமா என்னிடம் கொண்டிருக்கிறீர்கள்? அதில் என்ன சந்தேகம்? அன்பை கொண்டுதானே அன்பை பெற முடியும். நீங்கள் எங்களிடம் அன்பா இருக்கிறீர்கள், நாங்களும் அப்படியே உங்களிடம் இருக்கிறோம். அப்படியானால் பிரதாபன் உங்களிடம் அன்பாக இல்லையா? ஆசி 60 நாள், மோகம் 30 நாள் என்ற கதைதான். முன்பு இருந்தார், இப்போது அப்படி இல்லையா? என்ன மாமி, ஒன்றும் அறியாதவர் போல் கேட்கிறீர்களே. எனக்கு என்ன தெரியும்? புதிதாக ஒரு சேலை வாங்கி வந்தது உங்களுக்கு தெரியாதா? அதை தாங்கள் பார்க்கவில்லையா? தெரியும், பார்த்தேன். அதனால் என்ன? அது உங்களுக்குத்தானே? எங்களுக்காக வென்றார். அது எங்களிடம் காட்டியிருக்க மாட்டாரா? அதை ரகசியமாய் மறைப்பானேன்? எங்கு கொண்டு போய் மறைத்து விட்டான்? என்னிடம்தான் இருக்கிறது. தங்களிடமா?
ஆமா, அது நன்றாக இருக்கிறதா? தங்கள் மனதிற்கு பிடித்தும் தானா? ரொம்ப நேர்த்தியான சேலை. அப்படிப்பட்ட சேலையை அணியப் போகும் பாக்கியவதி யாரோ? இது என்ன இப்படி விபரீதமாக பேசுகிறீர்களே? உங்களை என்று வேறு யாருக்கு கொடுப்பான் அவன்? என்னமோ, ஆடவர்கள் மனதை யார் கண்டார்கள்? அடி அச்சடிகளே, இத்தனை காலம் அவருடன் பழகியும் அவன் குணத்தை அறியவில்லையே நீங்கள். அது இருக்கட்டும் மாமி, அந்த புடவையை அவர் யாருக்காகிலும் கொடுக்கட்டும். அது நாங்கள் கண்ணால் கூட பார்க்கப்படாதோ? பார்த்தால் என்ன? ஆனால் எவரிடமும் எவரிடமும் கொடுக்க வேண்டாம் என்று சொன்னாரா? ஆமாம். நாங்கள் உடுத்திக்கொள்ள கேட்கவில்லை. தேவலோகத்தில் இல்லாத அப்படிப்பட்ட உன்னத செயலை என்ன அது என்று பார்க்கவே கேட்கிறோம். இது என்ன தர்ம சங்கடம்? சரி சரி, வேண்டாம். உங்களுக்கேன் சங்கடம்? ஆமாம், பிள்ளை சொல்படி கேட்பார்களா, நடுவில் வந்த நாட்டு பெண்கள் சொல்படி கேட்பார்களா? வேண்டாம் மாமி, வேண்டாம். நீங்கள் அதை பத்திரமாய் பூட்டி வைத்திருங்கள். வாங்கடி போகலாம். இல்லை இல்லை, கோபம் வேண்டாம். வாருங்கள், தருகிறேன். சரிதான், இது நம் சுரேந்திரபுரி சேலை. இந்நாட்டில் இது எப்படி கிடைத்தது? என்ன மாயம் இது? மாட மாளிகை, மந்திரி பிரதானியர் யாவரும் மறைந்தனர். கண்ணுக்கட்டாக தூரம் கட்டாந்தரையாக இருக்கிறதே. விலாசபதி, விலாசபதி, விலாசபதி! நான் மகா பாபி, என்னை ஒன்றும் கேட்க வேண்டாம். நம் குழந்தைகளின் கதி என்னவாயிற்று? என்ன இது, இப்படி மறைந்தார்கள் நமது வீரர்கள்? குதிரைகள் எங்கே? இது என்ன கோலம்? சரிதான், வந்தது மோசம். தம்பி, இப்படி நேர காரணம் எல்லாம் நம் தாயின் அஜாக்கிரதை தான். அங்கு என்ன கதியோ பாருங்க. ஐயோ, இது என்ன விபரீதம்! வேட்டைக்கு சென்ற குழந்தைகள் கால்நடையாய் வருகிறார்களே. அப்பா, அம்மா, உங்களை காண பெற்றேனே, அதுவே போதும். பிரதாபா, இது என்ன மாயம்? அம்மா, நான் கொடுத்த சேலையை. அப்பா, என்னை மன்னிக்க வேண்டும். அது என்னிடம் இருப்பதை எப்படியோ அறிந்து சூதாய் பெற்றுக்கொண்டார்கள். சரி, நான் நினைத்தபடியே நடந்திருக்கிறது. தரித்திரர்களாகிய நாங்கள் காலடி வைத்ததனால் உண்டான கேடு இது. நாங்கள் முன்போலவே நாடோடிகளாய் திரிந்து காலம் கடத்துகிறோம். நீங்களாவது சுகமாயிருங்கள். ஆம் குமாரா, நாங்கள் சென்று வருகிறோம். அப்பா, பெரியோர்களாகிய நீங்கள் மனோதிடத்தை கைவிடலாமா? இனி உங்களை பிரிந்து நான் தனித்து வாழ்வேனா? மறுபடியும் என் மனைவிகளை எப்படியும் நான் அடைந்தே தீருவேன். வாருங்கள் என்னுடன். ஒன்று
என்னங்க இப்படி சாப்பிடாம கவலைப்பட்டா உடம்பு இளைச்சு போகுமே. இந்த பழத்தையாவது சாப்பிடுங்க. நீ என்ன நினைத்துக் கொண்டாய்? அண்ணனை காணாமல் அண்ணன் ஆகாரம் அருந்தவே மாட்டேன். பாட்டி பாட்டியா? பாட்டி பாட்டிங்கிறீங்களே, அது யாரு? அது என் கடவுள். உனக்கு தெரியுமா பாட்டி? விசித்ரா பாட்டி, உன் உண்மை பக்தியையும் நேசத்தையும் கண்டு சந்தோஷப்பட்டேன். பாட்டி அண்ணே சௌக்கியமா இருக்கிறான். இருக்காரா? நீ மோகனாவுடன் சந்தோஷமா இரு. பாட்டி நீங்களும் இங்கே இருங்களே. இல்லை, நான் பிரதாபனை பார்க்க போக வேண்டும். நீ நினைக்கும் பொழுது வருகிறேன். அப்படியா? ஆமா. மோனா மோனா, பாட்டிய கும்பிடு கும்பிடு. பாத்தியா? ஆச்சரியமான பாட்டி. பசிக்குதே? தாயே, ஐயோ எங்கும் காணவில்லையே தாயே. விடுவது
ஏன் இந்த சோகம்? தாயே, எப்போது வந்தீர்கள்? எப்படி வந்தீர்கள்? நான் இங்குதான் இருந்தேன். உன் மனம் தேவலோகத்திலும் கண் பூலோகத்திலும் இருந்தால் என்னை நீ எப்படி காண முடியும்? தாயே, நான் என்ன சொல்லுவேன்? பிரதாபா, உன் கதையெல்லாம் கேள்விப்பட்டேன். சர்வமும் அறிந்த தங்களுக்கு நான் என்ன சொல்லப் போகிறேன்? என் மனைவியர் என்னை திரும்பவும் வந்து அடையும்படி தாங்கள் தான் அனுகிரகிக்க வேண்டும். பிரதாபா, அந்த மாயாவிகள் மீது கொண்ட மோகத்தை விடு. ஒரு சுந்தர ராஜகுமாரியை நான் உனக்கு மனம் செய்து வைக்கிறேன். அம்மணி, என் மனமறிந்த தாங்களாய் இவ்விதம் கூறுவது, அவர்களை பிரிந்து உயிர் வாழ்வதை விட தங்கள் காலடியிலே விழுந்து மடிவதே மேலாகும். குழந்தாய், இப்பொழுது நான் ஒன்றும் செய்வதற்கில்லை. உன் விருப்பம் ஈடேறும் வகை சொல்லுகிறேன், அதன்படி செய். தங்கள் ஆஜ்ஞை. முன்னம் அக்கன்னியர் குளிக்கும் குளக்கரையில் ஒரு புன்னமரம் இருக்கிறது. அதனடியில் அந்நாள் வரை தியானித்துக் கொண்டிருந்தால் தேவகன்னிகள் ஆதலால் இறக்கு பெற்று உனக்கு வசப்படுவார். கடந்த ஒரு மண்டலமாக அன்னாகாரம் இல்லாமல் இப்படி பிடிவாதமாய் இந்த மரத்தடியில் உட்கார்ந்திருக்கிறாரே. இனியும் தாமதித்தால் முதலுக்கே மோசமாய் விடும் போல இருக்கிறது. சரி, வாருங்கள் பார்ப்போம். ஐயா, 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 உங்களைத்தானே? ஐயோ, அநியாயமாய் என் தவத்தை குலைத்து விட்டீர்களே. என்ன தவம் ஆயுது? தவம் செய்ய தகுந்த இடமாகத்தான் தேடி இருக்கிறீர்கள். குளம், தண்ணீர்கள் குளிக்கும் காட்சி. யாரை நோக்கி தவம் இருக்கிறீர்கள்? யாரையா? யமனை நோக்கி. அவருக்கு அரைச்சனும் கூட ஓய்வு கிடையாதே. உமது தவத்துக்கு இறங்கி உமக்கு பிரசனமாக மாட்டார். அப்படியா? அதோ அந்த மரத்து தொங்கும் கொடியை கழுத்து சுருக்கிட்டுக் கொண்டால் அவர் தானாக இங்கு ஓடி வருகிறார். கொஞ்சம் பொறுங்கள். இனி இந்த உலகில் வாழ்வதால் உண்டாகும் வேதனை விட அந்த நரக வேதனை குடியதாகாது. என்னை தடுக்காதீர்கள். ஐயா, வேண்டாம், எங்கள் சொல்லி கேளுங்கள். போதும் போதும், உங்கள் போன்றவர் சொல்ல கேட்டுத்தானே இப்படி இருக்கிறேன். எம் போன்றவர்களா? யார் அவர்கள்? வேறு யார், நீங்கள் தான். அப்போ அது தாங்கள் எங்கள் பிராணபதியா? ஆஹா, என்ன ஜாலம்! ஏன், என்னை தெரியவில்லையோ? தெரியாமல் என்ன, தாங்கள் எங்களை தெரிந்து கொள்ளாத பாவனையாய் பேசினீர்களே. அது மாத்திரம் தகுமோ? தாங்கள் இறந்தால் உங்கள் விதி என்ன ஆவது? என்னை சீர்குலைத்து வஞ்சகமாய் என்னை விட்டு பிரிந்தீர்களே. என் கதியும் என்னை நம்பியுள்ளவர்கள் கதியும் என்னாவது? அது சரி, எங்களிடம் நம்பிக்கை இல்லாமல் தானே களவாடிய என் சேலையை தங்கள் தாயாரிடம் பத்திரப்படுத்தி சென்றீர்கள். நீங்கள் தவறாக எண்ணிவிட்டீர்கள். அந்த சேலை மூலமாகத்தான் நான் உன்னையும் உன் சகோதரிகளையும் அடையும் பாக்கியம் பெற்றேன். அந்த மங்கள சம்பவத்தின் ஞாபக சின்னமாக அதை பத்திரப்படுத்தினே அல்லாது உங்களிடம் அவநம்பிக்கை கொண்டல்ல. போனது போகட்டும், வாருங்கள் என்னுடன். இல்லையேல் என்னை பிராணத்தியாகம் செய்து கொள்ளவாவது அனுமதியுங்கள். ஐயோ, விருதலை கொள்ளி எறும்பு போல ஆயிற்றே எங்கள் கதி. எங்கள் தந்தையர்களின் அனுமதியின்றி தங்களுடன் வாழ முடியாதிருக்கிறோம்.
கணவனை விட்டு உங்களை பிரிக்க உங்கள் தந்தைக்கு என்ன சுதந்திரம்? இது என்ன நியாயம்? என்னை அழைத்துச் செல்லுங்கள் உங்கள் தந்தையிடம். நான் அவரது அனுமதியை பெறுகிறேன். சரி, தாங்கள் தேவலோகத்திற்கு வருவது எப்படி சாத்தியம்? ஓ, இதுதானா உங்கள் தேவலோகம்? சரி, இதோ உங்கள் தந்தையிடம் சென்று நியாயத்தை தெரிவித்து அவரை இணங்கும்படி செய்கிறேன். தேவேந்திரா, சசிரேகாவின் கணவனும் உனது மருமகனுமாகிய ஜெகதல பிரதாபன் இவன்தான்? ஆம், அவர்களது கணவனே நான். வலிய விரும்பி என்னை வரித்தனர். என் சம்மதமின்றியே என்னை விட்டு இங்கு வந்துவிட்டனர். நியாயம் வழங்க வேண்டும். சரி, இப்போது நீ விரும்புவது என்ன? மீண்டும் அவர்களை என்னுடன் அனுப்ப வேண்டும் என்பதே என் விண்ணப்பம். அவர்கள் உன்னுடன் வாழாவிடில் அவர்களது வாழ்நாள் வீணாளாகவே முடியும். ஆயினும் நீ பூலோகவாசி, தேவர்க்குரிய யோகிதை உன்னிடம் இருக்கிறது என்பதை நிரூபித்து அவர்களை நீ உன்னுடன் அழைத்து செல்லலாம். அவ்விதம் செய்ய தங்கள் ஆணை எதுவோ அதன்படி நடக்க சித்தமாயிருக்கிறேன். நீ சகல கலைகளிலும் வல்லவன் என்பதை நிரூபிக்க வேண்டும். தனி தனி தண்ணி தனி த
Tak, 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 tak
Thank you.
சதாவா, நீ தேவர்களுக்கு எவ்விதத்திலும் தாழ்ந்தவன் அல்ல. கடைசியாக ஒரு சோதனை. இதோ நிற்கும் இந்நால்வரில் சசிரேகா யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். கருணமிதம் பா நின்னருள்ளல்லால் தாரணியில் துணையானே கருணமிதம்பா நின்னருள்ளல்லால் தாரணியில் துணையானே திருவுள்ளமேனோ தயபுரிவாயிலே திருவுள்ளமேனோ ஜய ஜகதம்பிகையே தேவி இன்னும் சோதனையோதே சோதனையோ சேவதியே தினம் மறந்தறியேன் சேவதியே தினம் மறந்தறியேன் தேவியரோடும் தந்தைகிற நாடு தேவியரோடும் தந்தைகிற நாடு பிரிந்தேன் இருந்தேன் உயராண்டேன் தர்மமோயில் தாயே ஜெகதல பிரதாபா, இவர்கள் நால்வருக்கும் நீதான் தகுந்த கணவன் என்பதை தேவலோகத்தில் உள்ள எல்லோருக்கும் நிரூபித்து விட்டாய். உன் மனைவியர் நால்வருடன் நீ நீடுமுழி காலம் சகல சம்பத்துகளுடன் வாழ்வாயாக. நிமலை பங்காளி தருணருளாலே பமடை